எப்படி நல்லா இருக்கு? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கு போ. நம்ம அப்புறம் படம் பார்த்தாச்சா? பார்த்தாச்சு பார்த்தாச்சு. நீங்க பார்த்தாச்சு? மாமன்னன். இந்த படத்தோட ரிவ்யூவை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, மாமன்னன்னா வடிவேல் நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு கட்சியில் பல வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அந்த கட்சியில் அவருக்கு சரியான மரியாதை கிடைக்கல. இதை பார்க்குற அவர் பையன் உதயநிதி ஸ்டாலின் வந்து அதை எதிர்த்து சண்டை போடுறாரு. அதனால என்ன நடந்துச்சுங்கிறது தான் மீதி கதை. சரி, இப்போ இதில் உங்கள் ஒப்பீனியன் என்ன? எனக்கு இந்த படத்தோட கான்செப்ட் ஓகேவா இருந்துச்சு. ஆனா மூவி வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. எப்படி சொல்ல, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா விருப்பம் இல்ல, டெட் ஸ்லோ மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. மத்தபடி சொல்ல போனோம்னா அதான், உதயநிதி அவரோட நடிப்பு ஓகே, வடிவேலோட நடிப்பு சூப்பரா இருந்துச்சு. மெயினா நம்ம ஃபஹத் ஃபாசில் அவரும் சூப்பரா பண்ணியிருந்தாரு. பட் ஆனால் இந்த கதை மட்டும் எனக்கு கொஞ்சம் ரொம்ப டெட் ஸ்லோவிலேயே இந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி கதை நல்லா தான் இருக்கு. உங்களுக்கு? எனக்கு கதை வைஸ் இது ஒரு பழைய கதை மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் அந்த கதை ஓகே. அதுக்கு வடிவேலு ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து வடிவேலு வித்தியாசமான ஒரு கோணத்தில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஈகோ கிளாஷு, ஜாதி அது இதுன்னு வழக்கமாக நிறைய படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. அதில் இது ஒன்று. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த படம் டெட் ஸ்லோவாக தோணுச்சு. அதே கதை தான், ரொம்ப டெட் ஸ்லோவாக தோணுச்சு. எனக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு கொஞ்சம் ஓகே வர்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. செகண்ட் ஹாஃப் எனக்கு பிடிக்கல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்ல வந்தது இது தான், இவங்க ரெண்டு பேருக்கும் ஃபைட்டு, இவங்களுக்கு முதல் இந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து அதை ஒரு நார்மல் கதையாக மாற்றுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. நார்மல் கதையும் அதையும் நார்மலாக எடுத்த மாதிரில, ரொம்ப ஸ்லோவாக எடுத்து, எப்படி சொல்ல, நிறைய சீன்ஸை வந்து ஏண்டா காட்டுறாங்க, எதுக்கு ஓட்டுறாங்கங்கிற மாதிரி புரியாத மாதிரியே நிறைய சீன்ஸ்கள் ஓடிச்சு. அந்த முத ஏதோ ஒரு பாட்டு வரும், அதுல கூட அவர் அந்த மாஸ்க் போட்டு உட்காருவாரு, எதுக்கு போடுவார்னு கடைசி தெரியாது, போட்டு அவரே கத்திடுவாரு. அதே மாதிரி நிறைய சீன்ஸ் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம்ல, என்ன தெரியல. ஒருவேளை ஒரு ஏஜ் 70-80 இருக்கிறவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியும்னு நினைக்கிறேன். மற்றபடி இதுல வந்து நெகட்டிவ் சொல்றதுக்கு, எனக்கு இந்த படத்துல பட்டது வந்து இந்த ஸ்லோனஸ் தான். ஸ்லோனஸ் இல்லாமல் இந்த கதையை கொஞ்சம் விறுவிறுப்பாக எடுத்திருந்தாங்கன்னா படம் வந்து, எல்லோரும் விறுவிறுப்பாக எடுத்தால் கமர்ஷியலும்பீங்க. ஆனால் கமர்ஷியல்னா கூட இந்த கதைக்கு கமர்ஷியல் தான் செட் ஆயிருப்பாங்க. ஆக்சுவலாக இது ஒரு கமர்ஷியல் பேஸ் பண்ண கதை மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. எனக்கு இதில் வந்து இந்த ஹீரோயினோட ரோலு சுத்தமாக பிடிக்கல. அது எதுக்கு, ஏன் வந்து கிளாஸ் இருக்கு, எதுக்கு அதை சண்டை வருது? ஆனால் இதில் எப்படி கதை வச்சிருப்பாங்கன்னா, இவங்களும் அதாவது வில்லனும் ஹீரோனும் ஹீரோவும் கொஞ்சம் கிளாஷ் ஆகிற முத விஷயம் வந்து அந்த இன்ஸ்டியூட் வச்சுதான். ஆனா அது எதுக்கு கீர்த்தி சுரேஷ் வச்சு எடுத்தாங்க, அதை எதுக்கு இங்க உள்ள அந்த ஹீரோயின் இருக்குது, ஓரளவு முடியல. ஒன்னா காலேஜ்ல படிச்சவங்க. ஆனா அதெல்லாம் இவங்க காலேஜ்ல படிச்சாங்க அதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இல்ல காலேஜ்ல படிச்சாங்க அப்படின்னா அதுக்குன்ட்டு வேற ஏதாவது ஒரு சம்பவங்கள் வச்சு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு அதனால இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி இருந்துக்கலாம். சும்மா மொக்கையா காலேஜ்ல படிச்சாங்க இங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு அவரு காலேஜ்ல டான்ஸ் ஆடினாங்க, கீர்த்தி சுரேஷ் கல்ச்சுரல்ஸ் ஆடினாங்க. அதான் அது எதுக்கு ஆடினாங்க, இவர் எதுக்கு பார்த்தாரு, இவர் எதுக்கு அந்த முகமுடி மாட்டினாரு, எதுக்கு முகமுடி அவரே திறந்தாரு, ஒன்னும் புரியல. அது ஒரு சினிமேட்டிக் வியூல எடுத்திருக்காங்க. இது மாதிரி நம்மள மாதிரி நார்மல் ஆடியன்ஸ் புரியாது, உனக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு புரியும். 10 வருஷம் கழிச்சு புரியும், புரிஞ்சிடும். காலேஜ் கான்செப்ட் எடுக்காம இவங்க இந்த மாமன்னனோட மகன், இவங்க இன்ஸ்டியூட் நடத்திட்டு இருக்காவ, ஃப்ரெண்ட் மூலமா பழக்கம் அப்படின்னா வந்திருக்கலாம். தேவலாம அது கொண்டு வந்து அத நிறைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் தேவலாம இருந்துச்சோன்னு ஃபீல் ஆச்சு எனக்கு. அத நீ சொல்றீங்க, இது 10 வருஷம் கழிச்சுதான் புரியும், மேபி இருக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு தனி அறிவு வேணும். இது தனி அறிவு இருக்கவங்களுக்காக எடுத்தது, நம்ம இதுல போய் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாம எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இதுல இருக்க வயலன்ஸ் வந்து ரொம்ப யதார்த்தமா எடுத்திருக்காங்க. கொஞ்சம் அஃபெக்ட் பண்ற மாதிரியும் இருந்துச்சு. அந்த சின்ன பையன் தலையில கை கல் எடுத்து எழுதியதுலாம் நம்மள தியேட்டர்ல பாத்துட்டு இருக்கும்போது நம்மள மேலேயே பட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்துச்சு எனக்கு. அது கூட பெருசா தெரியல,
அந்த நாயை போட்டு கொண்டாம்பாரு, என் மனசே சுத்தமாயிட்டு போ. நிறைய சீன்ஸ் வந்து யதார்த்தமா இருக்கு, ஆனா இந்த யதார்த்தத்துக்கு இவ்வளோ இவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான கதைக்கு இவ்வளோ ஒரு விஷயம் பண்ணா நம்மளுக்கும் படத்தோட சேர்ந்து ஒன்றி போகும்போது ஒரு இது ஃபோர்ஸும் நம்மளும் படமும் வில்லனா அந்த மாதிரி ஒரு பார்ப்போம். ஆனால் இந்த கதை வீக்காக இருக்குது, அவன் பண்ணுற கான்செப்ட் எல்லாம் ஒருத்தா இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் நம்மளால் அதை வந்து ஏற்றுக்கிட முடியல, இவன் எவ்வளோ தான் இவ்வளோ டெரராக காமிச்சாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கதை வலுவல்லாததுனால நம்மளுக்கு வந்து இந்த சீன்லாம் தேவையில்லையோங்கிற மாதிரி தான் தோணுது. உதாரணத்துக்கு இந்த நாயை கொல்றது, இந்த பன்னியை கொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காட்டுறாங்க. இதை வச்சுக்கிட்டு இதே ஃபோர்ஸ் ஹீரோ ஹீரோ வில்லன் மோதல்ங்கிறதுல வந்து அவ்வளோவா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்குகளுக்கும் மோதல் வந்து சும்மா வாய் வார்த்தையில முடிகிற மாதிரி ஒரு மாதிரி, எப்படி சொல்ல, இதை கமர்ஷியலாகவும் எடுக்காம ஸ்லோவாகவும் எடுக்காமல் இல்லாம ஏதோ எடுக்கணுங்கிற மாதிரி ஒரு மாதிரி போயிட்டு. ஆமா, ஆக்சுவலாக இவங்க கமர்ஷியலாகவும் எடுக்க ட்ரை பண்ணி எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. சரி, ஒரு ஸ்லோ பேஸ்டு மூவியா அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில எடுப்பாங்கன்னு பார்த்தா அதுக்கும் இது செட் ஆன மாதிரி ஃபீல் ஆகல. மொத்தத்துல ஒரு நார்மல் கதையை எடுத்துக்கிட்டு அதை ஒரு அப்நார்மல் வேலை எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. எனக்கு இது இன்னொன்னு புரியவே இல்லை, நீங்க அதை கிளாரிஃபை பண்ணுங்களேன். சொல்லுங்க. ஹீரோ, ஹீரோட அப்பா, அப்புறம் வில்லன், சில நேரம் ஹீரோவும் அப்பாவும் சேர்ந்தும் அந்த மலை மேலப்ப நிப்பாங்க, எதுக்கு அது? அததான் சொன்னால அது ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு புரியும் உங்களுக்கு. என்னதான் போங்க, நீங்க 150 ரூபா கொடுத்தீங்கல்ல, நீங்களும் மலை போய் மலை மேல போய் நில்லுங்க, உங்களுக்கு பதில் கிடைச்சோம். ஓ, ஒருவேளை இப்படி இருக்குமோ. இப்ப எனக்கு தோணுது, என்னது இந்த சின்ன வயசுல வந்து இந்த குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது அந்த பசங்களை கள்ள வச்சு அடிப்பான் தெரியுமா? ஆமா. அப்ப ஹீரோ தப்பிச்சு போய் மலை மேல ஏறி பாப்பான்ல, ஒருவேளை அதுக்காக அந்த மலை நின்று பாக்குற மாதிரி இருக்குமோ? அது வந்து பாக்கலாம், சரி ஓகே, லாஜிக் படி ஓகே ஓகே. ஆனா அவங்க ரெண்டும் சேர்ந்த அப்புறம் திருப்பி ஏன் மலையில் மேல போய் நிக்காங்க? அதை விடுங்க, அது கூட ஓகே. வில்லையா வந்து நிக்கான், ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட் அடிச்சு கொண்டாங்க ஓகே, அவன் நின்று பாக்குறது ஓகே. வில்லு சம்மந்தம் வேணும், வில்லனு வந்து உட்காந்து நின்று பாப்பான் தெரியுமா? இதெல்லாம் லெஜண்ட் மூவி கிரியேட்டர்ஸ்க்கு தெரிஞ்ச விஷயங்கள், நம்ம நோண்ட வேண்டாம். நம்ம சாதாரண ரிவ்யூவர்ஸ், ஆர்டினரி வியூவர்ஸ், நம்ம இது ஒரு 8 வருஷம் கழிச்சு புரிஞ்சுக்கிடுவோம். இப்போதைக்கு நம்மளுக்கு இது புரிய தேவையில்லை. நம்ம கொடுத்த 150 ரூபாய்க்கு கதை புரிஞ்சிச்சா விட்றணும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் புரியுதா புரியுதான்னு ஆராய்ச்சி பண்ணி கேட்டால் உங்களுக்கு நாலேஜ் இல்லை, நீங்கள் வந்து சினிமாவை புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிங்க அப்படி இப்படின்னு பேசுவானோ? நம்மளுக்கு வம்பு தேவையா? நம்ம ஒரு 8 வருஷம் கழிச்சே புரிஞ்சுக்கணும். அதுலயும் வேற யாரு படம், நீ எங்க வந்து யாருகிட்ட வம்புழுக்க பாக்க? உனக்கு புரியணும்னு அவசியமா இருக்கா இப்போ? இல்ல 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 இல்ல, படம் சூப்பரா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு, அவ்வளவுதான். எல்லாம் எல்லாம் சூப்பரா புரியுது. உண்டான படத்துல கேட்டாலே புரியும் புரியும்னு கேட்டா 8 வருஷம் கழிச்சு புரியும் பானுவேன், இதுக்கு 10-15 வருஷம் ஆகும், நீ வெயிட் பண்ணி புரிஞ்சுக்கோ. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படத்துல என்ன என் ஒப்பீனியன் படி புரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனா நிறைய பேர் படம் நல்லா இருக்குன்னு சொல்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். என்னோட ஒப்பீனியன்ல இது வந்து ஒரு வித்தியாசமான படம், ஆனா இத வந்து படத்தோட நிறைய லேகு டல்னஸ் அடிச்சதுனால ஒத்துப்போக முடியல. அது மட்டும் இல்ல, சொன்ன கதையை வந்து ரொம்ப ஜவ்வா இழுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஒன்லைன் கான்செப்ட் தான், ஒரு தனி மனிதனோட ஈகோக்காக அவன் என்னெல்லாம் பழி வாங்குறாங்கிறது தான் கதை. அதை சொல்ல வந்த விதம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. இது என்னமோ சினிமாட்டிக் நாலேஜ் உள்ளவங்களுக்கு புரியுமா என்ன இதுன்னு எனக்கு தெரில. என்னோட கருத்துப்படி இந்த படம் ஒன் டைம் பார்க்கும்போதே ஜவ்வா இழுத்த மாதிரி ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு? எனக்கும் கிட்டத்தட்ட அப்படிதான், மொதல் டைமே ரொம்ப ரொம்ப ஸ்லோ தான், டெத் ஸ்லோல இருந்துச்சு. இதுல ஹீரோயின் இந்த படத்துக்கு தேவையே இல்லை. ரெண்டாவது, இந்த படத்துல வந்து வடிவேலை வந்து வித்தியாசமா காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வழக்கமா இயல்பா உள்ள காமெடி செஞ்சு மொத்தமா கொண்டுட்டானுவே. ஆனா அவர் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு, அவர் இந்த கேரக்டருக்கு மொத்தமா மாறி நல்லா நடிச்சது நல்லா இருந்துச்சு. அங்கக்கும் அங்கங்க ஒரு 2-3 சீன்ல லைட்டா ஒரு சின்ன ஸ்மைல் வச்சிருக்கலாம். படம் ஃபுல்லாகவே டார்க் பேட்டர்ன்லேயே போச்சு, அது கொஞ்சம் டல் அடிச்சிச்சு. ஏன்னா படம் எல்லா இடத்துலையுமே போர் அடிக்கிற மாதிரி காட்சிகளில் தான் போயிட்டுருக்கு. அதில் கொஞ்சம் காமெடி ஏதாவது வச்சுருந்தா நம்மளுக்கு கொஞ்சம் அப்படி தூக்க கலக்கத்துலேருந்து எழுந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கும்.
அதுக்கும் வழி இல்லாம பண்ணிட்டாங்க. ஃபுல்லாவே நாங்க இப்படிதான் எடுப்போங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. அது போக அந்த நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க, அதை அப்ரிஷியேட் பண்ணணும். இந்த அனிமல்ஸை வச்சு எடுத்த சீன்ஸ், பிறகு அந்த சில சில சீன்ஸ் கஷ்டப்பட்டு எடுத்திருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா அவ்வளோ கஷ்டப்பட்ட மெனக்கிடல் இந்த படத்துக்கு தேவையில்லையோன்னு எனக்கு தோணுது. அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கதையும் இல்லை, கதை அம்சமும் இல்லை. அந்த ஒரு இந்த கதைக்கு இவ்வளோ மெனக்கிட்டு இருக்க வேண்டாமோங்கிறது என்னோட ஒப்பீனியன். ரைட், நம்ம ரேட்டிங் செக்ஷன் போயிருவோமா? ஆ ஓகே, இதுக்கு நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க சொல்லுங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப ஒரு டல் அடிச்சிச்சுன்னு சொல்லலாம். என்னோட ரேட்டிங் ஒரு 2 வச்சுக்கிறேன். நீங்க? எனக்கு இந்த படம் டெத் ஸ்லோவாக இருந்துச்சு, நான் ஒரு 2.5 கொடுக்கேன். மொத்தமாக நம்ம ரேட்டிங் 4.5. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கும் போது